சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடம் திட்டத்தின் கீழ் திருச்செந்தூரில் இருந்து விஎம் சத்திரம் வழியாக பாளையங்கோட்டை வரை 50.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 435 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கோபாலசமுத்திரம் முதல் கல்லிடைக்குறிச்சி வரை 202 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் இந்த மாநில நெடுஞ்சாலை அமைகிறது. தற்போது திருச்செந்தூரில் இருந்து ஆழ்வார் திருநகர் வரையிலும், பாளையங்கோட்டையில் இருந்து கருங்குளம் வரையிலும் சாலை அகலப்படுத்தப்பட்டு உள்ளது. சாலை விரிவாக்கத்திற்கு ஆதிச்சநல்லூர் அகழாய்வுத்துறையினர் அனுமதி அளிக்காத காரணத்தினால் ஆழ்வார் திருநகரியில் இருந்து ஆழ்வார்தோப்பு ஸ்ரீவைகுண்டம் வழியாக கருங்குளம் வரை உள்ள சாலை புதிதாக போடப்பட்டு வருகிறது. இதற்காக வழியோரங்களில் உள்ள விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு சாலை பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆழ்வார்தோப்பில் திட்டமிட்டபடி சாலை பணி அமைக்கப்படாமல் நேர்வழி சாலை என்ற நோக்கம் நிறைவேறாத வகையில் புதிய வழித்தடத்தில் சாலை அமைக்கப்படுவதால் அப்பகுதியில் உள்ள விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும், புளிய மரங்கள் மற்றும் பனை மரங்களை வெட்டி வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் புகார் எழுந்துள்ளது. ஒப்பந்ததாரர் இந்த பணியின் ஒப்பந்ததாரர் வந்து சட்டத்தை மீறி இந்த சாலையின் இருபுறமும் ஒரு 10 அடி அகலத்திற்கும் 15 அடி அகலத்திற்கு ஆழத்திற்கும் வந்து அதில் உள்ள மண்ணை எடுத்து அப்புறப்படுத்தியிருக்கிறார். அப்புறப்படுத்தி அந்த மண்ணை வந்து எங்கே கொண்டு சென்றாருன்னு சொல்லலை. இது சம்பந்தமாக வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்கோம், நேரிலையும் போய் சொன்னோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மேலும் இந்த சாலையின் இரு கரையோரங்களிலும் பள்ளம் தோண்டி அதில் இருந்து மண்ணை எடுத்து சாலையை உயரமாக அமைத்து வருகின்றனர். இப்பகுதி தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள நிலையில் பள்ளம் தோண்டி மண் எடுப்பதால் மழைக்காலங்களில் சாலைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இங்கே இருக்கிற விவசாய நிலம், புளிய மரம், பனை மரம் எல்லாம் இருக்குது. இந்த லேண்டுக்கு அவங்க கொடுத்த வேல்யூ என்னென்னா ஒரு 1500-2000 செண்டுக்கு. இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்காது, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எங்களுடைய இடத்த நாங்கள் கொடுத்துருக்கோம் அரசாங்கத்துக்காண்டு. எங்களுடைய சாலைக்கும் எங்களுடைய இடத்துக்கும் 20 அடி கேப்பில் மண்ணளிருக்காங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய இடத்துக்கு நாங்கள் போக முடியல. அதில் புளிய மரம் இருக்குது, பனை மரம் இருக்குது. இதை நம்பி தான் எங்களுடைய வாழ்வாதாரம். பாருங்கள், இதில் அரசு அதிகாரிகள் ஒப்பந்ததாரருக்கு ஆதரவாக இருக்காங்க. மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் சர்வே நம்பர் போட்டு. இதில் என்ன விஷயம்னா, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஒரு ஒர்க் பண்ணுறாங்கனாலே அரசு அதிகாரிகள் வந்து செக் பண்ணுவாங்க. ஆனால் இத்தனை கோடி ப்ராஜெக்ட் கணக்கு வந்து யாரும் பார்க்க வரல. சாலையின் இருபுறமும் உள்ள பள்ளத்தால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாவது அதிகரித்து வருவதாகவும், தினமும் 100க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் சாலை பணியில் ஈடுபடும் நிலையில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் பள்ளம் தோண்டி எடுக்கும் மணல் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டுமெனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெகநாதன்.